வணக்கம் நண்பர்களே, இது வாட்ஸ்அப் பண்ணி சேனல். ஜோதிடத்தில் இருக்கிற கோள்கள்லேயே எல்லாரும் பார்த்து பயப்படுறது சனிக்கோளை தான். பொதுவாக இருக்கும் கருத்து என்னன்னா, ஒருத்தருக்கு சனி ஏற்பட்டா அவர் அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, சனி ஒரு வழி பண்ணாமல் போக மாட்டாரு அப்படின்னு தான் நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் சனி அப்படின்றவர் ஒரு நீதிமான். சனியை மாதிரி கெடுக்கிறவங்களும் கிடையாது, அவரை மாதிரி கொடுக்கறவங்களும் கிடையாது. உங்களுக்கு அவர் கொடுக்கறதும் கெடுக்கிறதும் நீங்க பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியத்தை பொறுத்துதான் அமையும். சனி திசையில பிச்சைக்காரனா இருந்து கோடீஸ்வரன் ஆனவங்களும் உண்டு, கோடீஸ்வரனா இருந்து பிச்சைக்காரனா மாறினவங்களும் உண்டு. அவர் செய்யற நல்லதும் கெட்டதும் முழுக்க முழுக்க நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியத்தை சார்ந்தது அப்படின்னு பழமையான ஜோதிட நூல்கள் சொல்லுது. அதனால சனி திசை அல்லது சனி புத்தி நடக்குதுன்னு யாரும் பயப்பட தேவையில்லை. சனி கிரகம் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போக 2.5 வருஷம் எடுத்துக்கும். இப்போ நடந்த இந்த சனிப்பெயர்ச்சிக்கான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க. இதில் மேஷ ராசிக்கு பிரச்சனைகள் குறையும் அப்படின்னும், ரிஷப ராசிக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னும், மிதுனத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அப்படின்னும், கடகத்துக்கு கண்டக சனி ஆரம்பம் அப்படின்னும், சிம்மத்துக்கு பிரச்சனைகள் குறையும், கன்னிக்கு நன்மைகள் கிடைக்கும், துலாமுக்கு அஷ்டாத்தம சனி ஆரம்பம் அப்படின்னும், விருச்சிகத்துக்கு 7.5 சனி முடிவு அப்படின்னும், தனுசுக்கு 7.5 சனியோட கடைசி பகுதி, மகரத்துக்கு ஜென்ம சனி, கும்பத்துக்கு 7.5 சனி ஆரம்பம் அப்படின்னும், மீனத்துக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொன்ன எல்லாமே அனைத்து ராசியினருக்குமான பொது பலன்கள். நாம் எல்லாருமே ஒரே வருஷம் ஒரே நாள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல பிறக்கலை. அதனால் நமக்கு எல்லாருக்குமே பிறப்பு ஜாதகம் 100% மாறும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக வச்சது தானே தவிர, நம்ம ராசியையோ இல்லை நட்சத்திரத்தையோ அடிப்படையாக வச்சது இல்லை. ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு கூட பிறப்பு ஜாதகம் முற்றிலும் மாறும். அதிகபட்சமாக அச்சு அசல் ஒரே ஜாதகம் கொண்டவங்களுக்கே வாழ்க்கை மாறும். நமக்கு நடக்கிற நன்மையும் தீமையும் நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியத்தை அடிப்படையாக வச்சது தான். பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையில் இப்போ உங்களுக்கு வேறு திசையும் புத்தியும் நடந்துகிட்ருக்கும். அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய பலன்களும் இருக்கும். அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி நிச்சயமாக தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக கவலைப்பட தேவையில்லை. இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம இந்த வாட்ஸ்அப் ஃபனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.